ஹனிஸ் வியூவர்ஸ், இது உங்களோட ஃபேவரட் டாப் 10 சாங். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த பாடல்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு புது வரவா, அதாவது ட்ரெண்டாக என்ன சாங் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி சாங் தான். ஸோ உங்களுக்காகவே வந்தாச்சு அந்த சூப்பரான ட்ரெண்டிங்கான ஹிந்தி சாங். என்ஜாய். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புது வரவா இணைஞ்சிருக்கிற பாடல் சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்துல இருந்து லாலா கட சாந்தி. இந்த படத்துடைய மியூசிக் கம்போசர் நம்ம இமான். அண்ட் இந்த பாடலுக்கான வரிகளை யுகபாரதி எழுதியிருக்காரு. பாடல பெனி தயால் அண்ட் சுனிதி சௌஹான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இப்போ இந்த பாட்டுடைய ஜானர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாலா கட சாந்தி. ஸோ இந்த வரிகளை வச்சு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ்பா, செம்ம மாசான சாங் பா, செம்ம குத்து சாங் பா, இவ்வளவு பிரில்லியன்ட். நீங்க எல்லாருமே கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே எழுந்து நின்று ஆட வைக்கிற மாதிரி நம்ம இமான் இந்த பாட்டுக்கான மியூசிக்கை கொடுத்திருக்காரு. சோ இப்ப உங்களுக்காகவே வந்தாச்சு லாலா கட சாந்தி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் பாம்பு சட்டை திரைப்படத்துல இருந்து நீ உறவாக. இந்த படத்துடைய மியூசிக் கம்போசர் ராஜேஷ். இந்த பாடல்ல ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. யுகபாரதி அதுக்கு தகுந்த மாதிரி வரிகளை ரொம்ப ரொம்ப அற்புதமா பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ பாம்பு சட்டை திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா, இப்ப ரிலீஸ் ஆகுமா அப்ப ரிலீஸ் ஆகுமான்னு தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலா ரிலீஸ் ஆகி இப்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அஜீஷ் பாடல்களை ரொம்ப பிரில்லியண்டா கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த நீ உறவாக பாடலை நம்ம ஒரு முறை கேட்டாலே நம்ம மனசு சொல்லும் ஒன்ஸ் மோர் அந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு பாடலா இருக்கு நீ உருவாக. இப்ப அந்த பாட்டு கேட்கணும்னு நீங்க எல்லாருமே துடிப்பாயிட்டீங்கன்னு தெரியுது, கேளுங்க. நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் காற்று வெளியிடை படத்துல இருந்து சரட்டு வண்டியிலே. இசை பி எல் ஏ ஆர் ரமான் தான் மியூசிக் டிரெக்டர். இந்த பாடல திப்பு, நிகிதா காந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கவி பேரரசு வைரமுத்து, சாஞ்சேலங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு எழுதியிருக்காரு நம்ம வைரமுத்து சார். இப்போ இந்த பாடோடைய ஜானர் என்ன? வளகாப்பு பாடல். நம்ம மணிரத்னத்தோட பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த வளகாப்பு பாடல் இல்லை கல்யாண பாடல்லாம் ஹிட் ஆகிடுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி மாற்றலாம், யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த டியூன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம், ஏ ஆர் ரமான் இவங்க ரெண்டு பேரும் காம்போ ஏற்கனவே நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து நாளுக்கு நாள் ஹிட் ஆகிட்டே இருக்குங்க. அதுக்கு இந்த பாட்டு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ உங்களுக்காகவே வந்தாச்சு காற்று வெளியிட திரைப்படத்தில் இருந்து சரட்டு வண்டியிலே. நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து மறுவார்த்தை பேசாதே. சுச் ஸ்ரீராம் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தாமரை வரிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டிரெக்டர் மட்டும் யாருன்னு இன்னும் தெரியாமலே இருக்குங்க. புரியாத புதிராவே இருக்கு, மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை கௌதம் மேனனே மியூசிக் டிரெக்டராக மாறிட்டாரோ, என்னவா இருந்தா என்னங்க, இந்த பாட்டை கேட்கும் போது மறுவார்த்தை பேச தோணுமா அந்த அளவுக்கு அப்படியே அந்த லயத்தோட எல்லாருமே ஒன்றி போயிட்டோம். அப்படி அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டு இருக்கு இந்த பாடல். இப்ப உங்களுக்காகவே வந்தாச்சு மறுவார்த்தை பேசாதே. நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் கெஸ் மறுபடியும் காற்று வெளியிற திரைப்படத்துல இருந்து அழகிய. இந்த பாடல அர்ஜுன் சாண்டி, ஜொனிட்டா காந்தி, ஹரிச்சரன் மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கி வரிகளை பதிவு செஞ்சிருக்காரு. மியூசிக் டிரெக்டர் யாரு நான் சொல்லுமா, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, இசை புயல் தான். ஸோ காற்று வெளி இடைப்படத்தை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். கடந்த சில வாரங்களாக இந்த பாடலை பற்றி நிறைய நம்ம விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்போ நேரடியாக அழகிய பாட்டை கேட்டுருவோமா? இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஆறாவது இடத்து பிடிச்சிருக்கிற பாடல் வீரா படத்துல இடம்பெற்ற விரட்டாம விரட்டறிய. இந்த பாடல சித் ஸ்ரீராம், நீதி மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லியோன் ஜேம்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கோ சேஷா வரிகளை பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ இந்த பாட்டை பத்தி பேசும்போது நம்ம நீதி மோகன், சித் ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேருடைய காம்போவை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மெலடி ஜானர்ல நிறைய பாடல்கள் வந்திருக்குங்க. ஆனா ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் வெற்றி பாடல்களா அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த பாடலை பாடியிருக்கிற பின்னணி பாடகர், பின்னணி பாடகி, இவங்க ரெண்டு பேரோட காம்போ கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. அண்ட் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் காம்போ, அந்த அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ்ல நம்மளால உணர முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சாங்கும் பட்டித்தொழி எல்லா இடத்துலயுமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்காகவே வந்தாச்சு வீரா படத்துல இருந்து விரட்டாம விரட்டறியே.
நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் எட்டு தோட்டாக்கள் படத்தில் இடம்பெற்ற நீ இல்லை என்றால். இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னா ஹரிச்சரன், வந்தனா, ஸ்ரீனிவாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி தான் மியூசிக் டிரெக்டர் அண்ட் குட்டி ரேவதி பாடலுக்கான வரிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு பாடல்? லவ் கம் மெலடி ஜானர், காதலில் மயங்காதவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதுவும் காதல் சம்பந்தப்பட்ட படங்கள் என்னதான் நிறைய வந்தாலும் அப்படிப்பட்ட அந்த கதை களத்தில் ஒரு மெலடி பாட்டு இல்லைன்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எட்டு தோட்டாக்கள் இந்த படத்துடைய டைட்டில் மாதிரியே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகம் ஆயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சூப்பர் டைரக்டர் மணிரத்னம் அவர் எழுதின புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர். ஸோ இப்போ இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா லவ் கம் மெலடி ஜானர், இந்த பாட்டை ஒரு முறை கேட்டாலே காதலிக்கிறவங்களுக்கு அந்த லவ் ஃபீல் இன்னும் அதிகமாயிடும். காதலிக்காதவங்களுக்கு காதலிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் அந்த சாங்ல இருக்கு. இப்போ உங்களுக்காகவே வந்தாச்சு எட்டு தோட்டாக்கள் படத்துல இருந்து அந்த பிரில்லியண்டான சாங். நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் பா பாண்டி படத்தில் இடம்பெற்ற பார்த்தேன். இந்த படம் மூலமாக நம்ம தனுஷ் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக களமிறங்கியிருக்காரு. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க? ஷான் ரோல்டன், ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஷான் ரோல்டன் தான் மியூசிக் கம்போசர் அண்ட் இந்த பாடலுக்கான வரிகளை நம்ம டேரக்டருடைய சகோதரர் கெஸ் ஃபேமஸ் டேரக்டர் செல்வராகவன் பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பாடல்? நல்ல ஒரு மெலடி ஜானர் தான். தனுஷ் மிக சிறந்த பாடகர், மிக சிறந்த பாடல் ஆசிரியர் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அந்த மியூசிக் டேஸ்ட் அப்படிங்கிறது அவரோட ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய படத்தில் ஒவ்வொரு பாட்டையும் ஹேண்ட் பிக்டாக தேர்ந்தெடுத்து நமக்காக கொடுத்துருக்காரு. அதில் இந்த பார்த்தேன் சாங் எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்காகவே வந்தாச்சு பார்த்தேன். நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் கேஸ் ஒன்ஸ் மோர் காற்று வெளியிட திரைப்படத்துல இருந்து நல்லை அல்லை. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யபிரகாஷ் சின்மயர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கான வரிகளை கவி பேரரசு வைரமுத்து பதிவு செஞ்சிருக்காரு. இசை புயல் ஏ ஆர் ரம்மாந்தாங்க மியூசிக் கம்போசர். மறுபடியும் இது ஒரு நல்ல மெலடி ட்ராக்கா நம்ம இசை புயல் கொடுத்திருக்காரு. இசை புயலோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நிறைய பாடல்கள்ல ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயமா சேர்ப்பாரு. ஆனா அது ஃபியூஷன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரே ட்ராக்ல அந்த பாடல் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த நல்ல அலை பாடல் கேட்கும் போது கூட மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருக்கு, ரொம்ப மெஸ்மரைசிங்கான ஒரு பாடலா இருக்கு. சில பாடல்கள்லாம் கேட்கும் போது புல் அரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த பாட்டை கேளுங்களேன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்க உணர்வீங்க. இப்போ உங்களுக்காகவே வந்தாச்சு நல்ல அலை. நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் இடம்பெற்ற நான் பிழைப்பேனும். ஸோ மறுபடியும் ரெண்டாவது முறையாக இந்த படத்தில் இருந்து ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டுடைய ஜானர் தான். சத்யபிரகாஷ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. தாமரை வரிகளை பதிவு செஞ்சுருக்காங்க. மியூசிக் டிரெக்டர் கெஸ் கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மறுபடியும் மிஸ்டர் எக்ஸ் தான், யாருன்னு தெரியல. ஆனால் அந்த மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப பிரில்லியண்டாக பாட்டுக்கு டியூன்ஸ் போட்டிருக்காருப்பா. ஸோ இந்த சாங் பற்றி சொன்னோம்னா நல்ல ஒரு மெலடி ஜானர் அண்ட் நம்ம ஏற்கனவே மறுவார்த்தை பேசாத எந்த அளவுக்கு ஹிட் ஆன ஒரு பாடலா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ராக்ல அடுத்தபடியா இந்த பாடலும் சேர்ந்திருக்கு. ஸோ நம்ம கௌதம் மேனனை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்னொன்னா அந்த பாட்டை வந்து வெளியிட்டு அந்த பாட்டை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவார். இதுதான் அவருடைய ஸ்டைல். ஸோ அவருடைய படங்கள்ல எல்லாமே எல்லா பாடல்களுமே வெவ்வேறு ஜானர்ல ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படமும் அந்த ஹிட் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணமும் மறுபடியும் நம்ம மிஸ்டர் எக்ஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஆகவே வந்தாச்சு அந்த சூப்பரான சாங். நம்ம டாப் 10 சாங்ஸ் நிகழ்ச்சியில ஒன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் கெஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த படத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன பாட்டு அப்படின்னா கடம்பன் படத்துல இடம்பெற்ற ஒத்த பார்வையிலே கெஸ் அப்படின்னு சொல்றீங்களா? எஸ் இப்ப இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜா தாங்க மியூசிக் டிரெக்டர். இந்த பாடலையும் அவர் தான் பாடியிருக்காரு. அவரோட சேர்ந்து மதுமிதா அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலுக்கான வரிகளை யுகபாரதி பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு சாங்? மெலடி சாங். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு குத்து சாங், மாஸ் சாங்கோட மெலடி சாங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஸோ நம்மளுடைய டேஸ்ட் தெரிஞ்சுதான் இப்ப இருக்கக்கூடிய அப்கமிங் மியூசிக் டிரெக்டர்ஸ்லாம் அவங்களுடைய படங்கள்ல கட்டாயமா ரெண்டுல மூணு மெலடி ட்ராக் சாங்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்கள்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீல் இருக்குங்க, ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பவர் இருக்கும். ரொம்ப நம்ம லைஃப்ல வந்து நொந்து போயிட்டு
ரொம்ப ஐயோ போப்பா லைஃபே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குங்க. ஸோ அதை உணர்ந்துதா இந்த பாட்டை நமக்காக கொடுத்துருக்காங்க. கேட்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்காகவே வந்தாச்சு ஒத்த பார்வையிலே.